ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கா சமையல். இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது கோழிக்கறி. இதை பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்கோ என்னென்னு செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் நான் கோழி இறைச்சி எடுத்து நல்லா கழுவிட்டு சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கிறேன். இதோட நான் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை 1/2 மணி நேரத்துக்கு வைப்போம். அப்போ தான் நாங்கள் சேர்த்த மசாலா எல்லாம் இறைச்சிட்டு நல்லா சேரும். பார்த்திங்கன்னா 1/2 மணி ஆச்சு. இப்போ 1 சட்டியில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை விடுவோம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு, 2 கராம்பு, 1 ஸ்டார்ட்பூ, கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்ப்போம். எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 1 பெரிய வெங்காயத்தை எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்ப்போம். பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி கொண்டிருக்கேன். 1 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்குவோம். தக்காளி பழம் நல்லா வதங்கின பிறகு கோழி இறைச்சியும் சேர்த்து நல்லா வதக்குவோம். இப்போ மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா அவிய விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் இருந்து நல்லா தண்ணி வழியேற வலிக்கிட்டது. இனி நாங்கள் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்போம். இதை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்குவோம். இப்போ தேங்காய்பால் சேர்ப்போம். தேங்காய்பால் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணுவோம். நீங்கள் விரும்பினா இறைச்சி தூள் சேர்த்து 10 நிமிஷத்தர வரைக்கும் நீங்கள் இருந்தால் ஓகே. இவ்வளவு தான் எங்களோட பேச்சுலர் ஸ்டைல் சிக்கன் கறி. நீங்கள் இதை ரைஸ், ரொட்டி, இடியப்பம் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிடலாம். இது டேஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கோ. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி இதை ஷேர் பண்ணுங்கோ. அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.